வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம உங்களுடைய பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் என்னன்னு கொஞ்சம் முதல்ல பேசுவோம். அன்றாடம் உங்கள் பொழுதுபோக்கில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? உங்களோட ஹாபீஸாக என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து நிறைய எழுதுவாங்க, ஒரு சிலர் வந்து பாட்டு பாடுவாங்க, ஒரு சிலர் வந்து வரைவாங்க, ஒரு சிலர் வந்து ஏதாச்சும் கைவினை பொருள்கள் அதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கு செய்வாங்க, ஒரு சிலருக்கு வந்து தோட்டத்தை பராமரிக்கிறது பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு படம் காமிக்கிறேன், அது பாருங்கள். இது என்னன்னு தெரியுதா? ஆமாம், ஓவியம் தான் இது. எத்தனை பேருக்கு ஓவியம் வரைகிற பழக்கம் இருக்குது? நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? நீங்கள் அழகாக நல்லா ஓவியம் வரைகிற ஆற்றலெல்லாம் பள்ளியிலே சிறு வயதுலேருந்தே வளர்த்து வந்திருப்பீங்க. சரி, நம்ம இப்போ பார்க்க போகிற பகுதியும் இந்த ஓவியத்தை பற்றி தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 64 வகையான கலைகள் இருக்குது அப்படின்ட்டு. அந்த 64 வகையான கலைகளில் ஒன்று தான் இந்த ஓவியக்கலையும். இந்த ஓவியக்கலையை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம பேசுறதாலையும் எழுதுறதாலையும் வெளிப்படுத்த முடியாத விஷயத்தை இந்த ஓவியத்தில் ரொம்ப நுட்பமாக சொல்லிடலாம். அப்படியே நுணுக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு படத்தை பார்த்தோன்னே இது சொல்ல வருது அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அப்போது ரொம்ப நுட்பமான கலைகளில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது எதுனா ஓவியக்கலை தான். சரி மாணவர்களே, நம்ம இன்னைக்கு உரைநடையை பார்க்கலாம். உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்க இந்த உரைநடை வந்து ஒரு உரையாடல் அமைப்பில் அமைந்திருக்கு. ஒரு பள்ளியில் பிள்ளைங்களை வந்து அரசு பொருட்காட்சி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொருட்காட்சி கூட்டத்தில், அதாவது விடுமுறை நாளில், ஒரு பள்ளியில் படிக்கிற இரண்டு நண்பர்கள், கண்ணன் மணி அப்படின்ற இரண்டு நண்பர்கள் வந்து விடுமுறை நாளன்று நம்ம ஏதாவது பயனுள்ளதாக செய்யணும் அப்படின்னு அரசு பொருட்காட்சி கூடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகிறப்ப அங்கே இருக்கிற ஒரு அரங்கம் அவங்களுடைய கண்ணில் படுது. அந்த அரங்கத்தில் என்ன இருக்குன்னா, ஓவியக்கூடம் அது. அதாவது என்னென்ன வகையான ஓவியங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஓவிய கூடத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் மணியும் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் உரையாடுற மாதிரியும், அங்கே இருக்க ஓவியங்கள் ஒவ்வொன்றும் அவங்க அந்த ஓவியத்தை பற்றி அந்த ஓவியங்களே சொல்கிற மாதிரியும் உங்களுக்கு இந்த உரைநடைய அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஒரு விடுமுறை நாள் இன்னைக்கு கண்ணனும் மணியும் பொருட்காட்சி கொடுத்துட்டு போகிறாங்க. உள்ளே நுழையும் போது மணி சொல்கிறான், கண்ணா அங்கே பாரு அந்த அறிவிப்பு பலகைய அப்படின்ட்டு. அந்த அறிவிப்பு பலகையில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. அந்த அறிவிப்பு பலகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஓவியத்தையும் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஒவ்வொரு ஓவியத்துக்கு கீழேயும் ஒரு பொத்தான் கொடுத்துருக்காங்க. பொத்தான்னா பட்டன்ப்பா, சரிங்களா? அந்த பொத்தானை அழுத்துனீங்கன்னா அந்த ஓவியம் வந்து உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உடனே கண்ணன் சொல்கிறான், மணி இங்கே வாயே, இந்த குகை போல வடிவமைச்சிருக்காங்களே, இதில் வந்து பாறையில் அழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம அந்த பொத்தானை அழுத்தி அது என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து மணிக்கிட்ட சொல்லிட்டு கூட்டின்னு போய் அந்த குகை மாதிரி அமைக்கப்பட்டிருக்க அந்த ஓவியத்தில் இருக்க அந்த பொத்தானை அழுத்துறாங்க. அழுத்தினோடனே அந்த குகை ஓவியம் பேசுதான். என்ன சொல்லுது பார்க்கலாம் பாருங்கள். நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன.
நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியங்கள் கோட்டோவியம் கோட்டோவியம்னா என்னென்னா அப்படியே கோடு கூட போட்டு தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதை தான் கோட்டோவியம்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை ஓவியம் சொல்லியிருக்கு. பாருங்கள், பழங்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குகை ஓவியங்கள் வந்து ஒரு சான்றாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த படத்தில் கூட பார்க்கலாம், வேட்டையாடுறது, மனிதர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுற மாதிரி இருக்கிறது, ஆடு மாடு இருந்தது அந்த காலத்தில், அதெல்லாம் நம்ம சக்கரங்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. பாருங்கள், அன்னைக்கு மனிதன் என்னெல்லாம் அவனுடைய பழக்கத்தில் வச்சுருந்தானோ அதெல்லாம் வரைஞ்சிருக்கான். அதாவது இந்த ஓவியங்கள் அவங்க எப்போ அதாவது பழங்காலத்தில் எதுக்காக வரைஞ்சாங்கன்னா, அவங்களோட செய்தியை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. வேட்டையாடுற மாதிரி, நடனம் ஆடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, போர் செய்கிற மாதிரி, இது மாதிரியான காட்சிகள்லாம் வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியம்லாம் எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னா, மண் இல்லைன்னா கல்லை தூளாக்கி அந்த தூள் இதை வச்சு அதில் இயற்கையாக இலைகள் மலர்கள் கிடைக்கிற அந்த வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து அவங்க ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த குகை ஓவியம் வந்து பழந்தமிழருடைய வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மணி சொல்கிறான், கண்ணா இங்கே வா, இங்கே ஒன்று இருக்குது, சுவர் ஓவியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வா, அந்த பொத்தான அழுத்து அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்க அந்த பொத்தான அழுத்தினவுனே சுவர் ஓவியம் பேசுது. என்ன சொல்லுதா பார்க்கலாம். மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர். அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும். சித்தன்ன வாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமன்படுத்துவர். சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வரைவர். சுவர் உலர்ந்த பிறகும் எங்களை வரைவது உண்டு. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளான நாங்கள் வரையப்பட்டிருக்கின்றோம். அதாவது இந்த சுவர் ஓவியம் சொல்லியிருக்கு என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் எப்போ வீடு கட்டி வாழ ஆரம்பித்தாங்களோ அப்பத்துலேருந்தே என்னது எங்களை வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்களில் இருக்க சுவர்கள், மேலே இருக்க அந்த கூரைகள் அங்கெல்லாம் கூட எங்களை வரைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களே, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கோவில்களில் போயிருக்கிறப்ப இல்லை ஏதாவது சுற்றுலா செல்லும் பொழுது அரண்மனைகளில் எங்கன்னா பார்த்துருப்பீங்க, சுவரில் அங்கே மேலே இருக்க அந்த விதானம் அந்த மேற்கூரையிலலாம் கூட அழகழகாக வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வரைக்கும் கவனிக்கலைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் போகிறப்ப அதை கவனிச்சு பாருங்கள். இதை எப்படி வரைஞ்சாங்க அப்படின்றத சொல்லுது. அதாவது மணல், ஆற்று மணல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆற்று மண் கூட சுண்ணாம்பை சேர்த்து சுவரை நல்லா சமமாக மழமழன்னு பூசிடுவாங்க. சில சமயம் வந்து சுவரை காய விட்டுட்டும் சுவற்றில் ஓவியம் வரைகிறது உண்டு, சில சமயங்களில் ஈரமாக இருக்க சுவற்றிலையும் ஓவியங்கள் வரைகிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான ஓவியங்கள்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கணுன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனால் பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவிலில் கருவறை மூலஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருவறை இருக்கிற இடத்துல சுற்றி இருக்க சுவர்களில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய கோவிலில் இருக்க மண்டபங்களில் இது வரையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க போனீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களில் ஒருத்தரான சுந்தரரோட வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வை படமாக வரைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கலாம். மணி வந்து கண்ணன் கிட்ட சொல்கிறான், கண்ணா
வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ துணி ஓவியம் இருக்கிற இடத்துல அந்த பொத்தான் அழுத்தினவுடனே துணி ஓவியம் பேசுது பாருங்கள். துணினா வந்து இப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிளாத்தை வச்சு அதில் பெயிண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதை தான் துணி ஓவியம்னு சொல்கிறாங்க. துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படுத்தினாங்க இல்லையா, அந்த துணியை வந்து பழங்காலத்தில் என்னென்ன பேர் வச்சு அழைச்சிருக்காங்க பாருங்கள். எழினின்னு சொல்லியிருக்காங்க, திரைச்சீலைன்னு சொல்லியிருக்காங்க, கிழி, அப்புறம் படாம், இதெல்லாம் வந்து அந்த துணிக்கான பெயர்கள். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஐம்பெரும் காப்பியங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் ஒன்று தான் சீவக சிந்தாமணி. அந்த சீவக சிந்தாமணியில் குணமாலை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண் வந்து யானையை பார்த்து பயந்து ஓடுவாளாம். அஞ்சுதல்னா பயப்படுறது. அப்படி அவ பயந்து போன அந்த காட்சியை அந்த காப்பியத்துடைய தலைவன் தான் சீவகன். அவன் வந்து துணியில் வரைஞ்சதா நம்மளுடைய வரலாறு சொல்லுது. அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு சீவக சிந்தாமணியில், சரிங்களா. அப்போ அந்த காலத்திலேயே இப்போ காப்பியங்கள்லாம் தான் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தோன்றியது, சரிங்களா. அப்பவே துணி ஓவியங்கள் இருந்ததுன்றதுக்கு நமக்கு சான்றுகள் கிடைக்குது, சரிங்களாப்பா. இந்த துணி ஓவியத்தை தற்காலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க, கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழகத்தில், அதுக்கப்புறம் ஆந்திராவில், இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டு வருது. அது ஒரு முக்கிய குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து பார்க்கலாம் வாங்க. கண்ணனும் மணியும் சேர்ந்து ஓலைச்சுவடி ஓவியம் இருக்கிற அறைக்கு போகிறாங்க. அந்த ஓலைச்சுவடி ஓவியம் என்ன சொல்லுது பாருங்க. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணியை கொண்டு கோட்டோவியமாக வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவர்னு சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடி உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் பனைமரத்தில் இருக்க அந்த ஓலைகளை எடுத்து பதப்படுத்தி நல்லா காய வைத்து அதை சரி பண்ணி என்ன பண்ணுவாங்க, எழுத்தாணியை வச்சு அதில் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் வரைகிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ரொம்ப அழகாக அதில் வண்ணங்களை பயன்படுத்தி ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கின்றோம். இந்த ஓலைச்சுவடிகளில் என்ன மாதிரியான ஓவியங்கள் அதிகமாக வரையப்பட்டிருக்குன்னா, இதிகாச கதைகள், புராணங்கள், ரொம்ப பழமையான கதைகளை தான் ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஓவியங்கள் இப்போலாம் கிடையாது. நம்ம யாருன்னா இப்போ ஓலைச்சுவடியெல்லாம் பயன்படுத்துகிறோமான்னு கிடையாது. இப்போலாம் என்ன பண்ணுறோம், நம்ம தாள்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஓலைச்சுவடிக்கு பதிலாக தாளை வச்சு பேப்பர், தாள்னா பேப்பர்ப்பா. அப்போ அந்த பேப்பரில் தான் இன்றைக்கி நம்ம ஓவியங்கள் வரைஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த ஓலைச்சுவடி ஓவியம் என்பது இன்றைக்கி குறைஞ்சி போயிடுச்சு, கிடையாது. தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. இருந்தாலும் பழமையாக இருந்தது இல்லைங்களா, அந்த காலத்தில் வரையப்பட்ட அந்த ஓலைச்சுவடி ஓவியங்களை நம்ம எங்கே பார்க்கலான்னா, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அங்கே போயிட்டு பார்க்கலாம் அது, சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள், மணி சொல்கிறான். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு பேப்பரை வச்சு வரைகிறதையே தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், அழிப்பான். அழிப்பான்னா என்னது, எரேசர். எரேசரை வச்சு அழிச்சு அழிச்சு 10 தடவை அழிச்சிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம, அதுக்கப்புறமா வரைகிறோம். அப்போது அழிக்கின்ற வசதியே இல்லாத அந்த காலத்தில் அதுலேயும் ஓலைச்சுவடியில் எழுத்தாணியை கொண்டு ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்கன்னா, நம்மளோட பழந்தமிழர்கள் எப்படி சிறந்தவர்களாக, ரொம்ப நுட்பமான அறிவை பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஏன்னா ஓலைச்சுவடியில் எழுத்தாணியை வச்சு வரையும் பொழுதே என்ன ஆகலாம், சில சமயம் கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பயனற்று தான் போகும் இல்லையா. அவ்வளோ ஒரு கடினமான வேலையை கூட ரொம்ப நுட்பமாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான்
தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பல முறை அழித்து அழித்து வரைகின்றோம். ஒருமுறை எழுத்தாணியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகளில் நம் முன்னோர் ஓவியம் வரைந்துள்ளனர். அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செப்பேட்டு ஓவியங்களை போயிட்டு பார்க்க போகிறாங்க. செப்பேட்டு ஓவியங்கள்னா செப்பு தகடுகளில் வரையிறது, சரிங்களாப்பா? முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் ஆட்சி செலுத்தும் பொழுது அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆர்டர்ஸ், ஆணைகள் இருக்கு இல்லையா, மக்களுக்காக நாட்டுக்காக அவங்க செய்கிற ஒவ்வொரு கட்டளைகள் இருக்கும், அந்த ஆணைகளையெல்லாம் ஆவணங்கள், அதே போல் இந்த இடத்துக்கு இதை நாங்கள் கொடுக்குறோம், இந்த இடத்துக்கு இது சொந்தமானது, இவங்களுக்கு நாங்கள் இதை தரோம்னு சொல்லிட்டு ஆவணங்கள், அதாவது இப்போ பத்திரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது மாதிரி எல்லாம் எழுதுனோம் எதுலனா இந்த செப்பேடுகளில் தான் எழுதியிருக்காங்க. அதே போல உளி கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர். செப்பேடுகளில் வரைஞ்சது, அதாவது பொரு அதில் எழுதுனது இல்லாமல் உளியை வச்சும் எங்களை கோடுகளாக, வரை கோடுகளாகவும் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி செப்பு தகடுகள் இருக்கு இல்லைங்களா, செப்பேடுகள், அதில் வந்து என்ன மாதிரியான ஓவியங்கள் இருக்குது அப்படின்னா நீர்நிலைகள் இருக்குது, செடி கொடிகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, குறியீடுகள், எதையாச்சும் வழியெல்லாம் குறிப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது குறியீடுகள், அதெல்லாம் தான் அந்த செப்பேடுகளில் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மணியும் கண்ணனும் இந்த ஓவியங்களை பார்த்து வியந்து போனாங்க. என்னென்ன ஓவியம் பார்த்துட்டு வந்தோம், மணியும் கண்ணன் கூடயும் சேர்ந்து இப்போ நம்மளே ஒரு ஓவிய காட்சி கொடுத்த சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். என்னென்ன ஓவியங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், சரிங்களா? இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அடுத்த பாடப்பகுதியை நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்த்து முடிச்சிடலாம். இதுக்கு முன்னே இங்கே தெரிந்து தெளிவோம்னு ஒரு சில நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்காங்க, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஓவியங்கள் வந்து பழங்காலத்திலேயே சங்க காலத்திலேயே இருந்ததுன்றதுக்கு சான்றாக நெடுநல் வாடைன்ற அந்த நூல், பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான நெடுநல் வாடை, அதில் சொல்லப்பட்டிருக்க செய்தியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லிட்டு புனையா ஓவியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓவியம்தான் அது, சரிங்களா? அதே போல் மணிமேகலையில் புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கீழே பாருங்க, இதுலேயும் ஒரு தெரிந்து தெளிவோம்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி சொல்கிற மாதிரி இந்த பாடல் வரி அமைஞ்சிருக்கு. எதுலன்னா பரிபாடலில், பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று, நெடுநல் வாடை பத்து பாட்டு நூல்களில் ஒன்று, இந்த பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து நிலை மண்டபம்னா இந்த இடத்துல ஓவிய கூடம்தான், சரிங்களா? ஓவியத்தை எழுத்துணும் சொல்லியிருக்காங்க, கண் எழுத்துணும் சொல்லுவாங்க, சரிங்களாப்பா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், நம்ம மீதி அடுத்த பாடப்பகுதியை நாளைக்கு பார்க்கலாம். உங்களோட புத்தகத்தை வச்சு இந்த பாடப்பகுதியை இப்போ நடத்தின வரைக்கும் படிங்க, விட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாசிப்பு திறன் மேன்மை அடையும். அன்றாடம் வாசிக்கணும், அன்றாடம் நம்ம வாசிக்கணுன்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினீங்கன்னா தான் நல்ல வந்து வாசிக்கிற திறமை வரும். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, சித்திரமும் கைப்பழுக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம். செந்தமிழ், நம்மளுடைய செம்மையான இந்த தமிழை சொல்ல 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 வாசிக்க வாசிக்க தான் நமக்கு வாயில இனிமையாக வரும். நீங்கள் வாசித்து பழகினாதான் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வாசிக்கிற அந்த பழக்கம் இருக்கும், சரிங்களா? வாசிக்கிற பழக்கத்தை மேன்மைப்படுத்திக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி.